அவர்களுக்கு உண்டு. மறைந்த மக்கள் தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களோடு மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் பழகியவர்கள். பல நேரங்களிலே அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர். கேப்டன் அவர்களுடைய திருமணம் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களது தலைமையிலே நடந்ததை நான் இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். 2016 தமிழகத்தினுடைய 3வது அணியினுடைய தலைவராக கேப்டன் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நான் அந்த கூட்டணியில் செயல்பட்டதை பெருமையோடு இன்று நினைவு கூற விரும்புகிறேன். கூட்டணி கட்சி தலைவருக்கும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவர் கொடுத்த மரியாதையும் அன்றைக்கு கொடுத்த ஆதரவும் மறக்க முடியாதது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல கலைஞரை, ஒரு சிறந்த அரசியல் தலைவரை இன்றைக்கு தமிழகம் இழந்து நிற்கிறது. கேப்டன் அவர்களுக்கு துணையாக அவர்களது இறுதி மூச்சு வரை செயல்பட்ட இன்றைய தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களது அன்பு மகன்களுக்கும் கேப்டன் அவர்களது கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மேலும் அந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருப்பவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கேப்டன் அவர்களது ரசிகர்களை பொறுத்தவரையிலே கேப்டன் என்றால் அவர்களுக்கு கேப்டன் தான். மீளாத துயரிலே இருக்கின்ற அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.